வணக்கம் நண்பர்களே, நம்ம யோகம் யூடியூப் சேனல்லேருந்து தினம்தோறும் உங்களுக்கு டெலகிராமில் ஹெல்த் டிப்ஸ் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே டெலகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி உங்களுக்கு ஹெல்த் டிப்ஸ் வரும். ஆரோக்கியமாய் வாழ்வோம், ஆரோக்கிய யுகம் அமைப்போம். நன்றி. யோகம் டிவி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் பால்பிடேஷன், இதய படப்படப்பு. நம்மளில் முக்கால்வாசி பேருக்கு இந்த இதய படப்படப்பு எப்போயாவது ஒரு தடவை வந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், சடனாக உட்காந்துக்கிட்டு இருப்போம், திடீர்னு யாராவது வந்து பேனு கத்துவாங்க, அப்போது இதயம் லப்டப் லப்டப்னு அடிச்சுக்கும். இல்லையா, ரன்னிங் ரேஸ் போயிட்டு வந்திருப்பாங்க, இல்லை சிவியர் எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க, அப்போ வந்து நம்மளோட ஹார்ட் பீட் ஆனது இன்க்ரீஸ் ஆகும் ஆனால் அது திரும்பியும் நார்மலுக்கு வந்துடும், சரிங்களா? பட் சம்மந்தமே இல்லாமல் இப்போ நான் உட்காந்துட்ருக்கேன், இப்படி உட்காந்துட்ருக்கும் போது சடனாக எனக்கு வந்து, நான் எந்த வேலையுமே பார்க்கல, யாரும் என்னை வந்து பயம் பொறுத்தலை, சரிங்களா? சடனாக எந்த ஒரு பேனிக் ஆகலை. அப்படி இருக்கும்போது சிலருக்கு அதுவாகவே தானாக இதயம் வந்து துடிக்க ஆரம்பிச்சிடும், லப்டப் 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 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகிடும். இது வந்து ஒரு அன்யூஷுவல் திங் இல்லையா, சடனாக ஏன் ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுது, அது என்ன அப்படின்னா, ஏன் அந்த பால்பிட்டேஷன் வருது அப்படின்னா, எதனால் அப்படின்னா, என்ன பால்பிட்டேஷன்னா என்ன அப்படின்னா, த ஹார்ட் மைட் ஹாவ் ஹேட் ஒன் எக்ஸ்ட்ரா பீட். அப்படின்னா ஒரு பீட் எக்ஸ்ட்ராவாக ஹார்ட் பீட் பண்ணியிருக்கோம், இல்லைன்னா ஒரு பீட் ஸ்கிப்பாகிருக்கும். த ஹார்ட் மைட் ஹவ் ஸ்கிப்ட் ஒன் பீட், அவ்வளோதான். அதாவது இதய துடிப்பு ஒரு பீட்டு ஜாஸ்தியாகிருக்கலாம், இல்லையா இதய துடிப்பு ஒரு பீட் கம்மியாகவும் ஆயிருக்கலாம். ஸோ இதுதான் பால்பிட்டேஷன். இது வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அடிக்கடி வருது, சம்மந்தமே இல்லாமல் வருது, நான் உட்காந்துட்டே இருக்கும்போது திடீர்னு ஹார்ட் பீட் லப்டப் லப்டப்னு ரைஸ் ஆகுது, பால்பிட்டேஷன் இருக்குது அப்படின்னா அங்கே நம்ம கவனிக்கணும். ஸோ சம்திங் இஸ் ஹேப்பனிங், ரைட்? சம்திங் டிஃப்ரெண்ட்டாக ஏதோ நடக்குது நம்ம பாடியில், சம்மந்தமே இல்லாமல். ஸோ அப்போ அதை நம்ம கூர்ந்து கவனிக்கணும், சரிங்களா? அப்போ தான் நம்ம அதை வந்து நம்ம பார்க்கணும், அது என்னத்துக்காகன்னு. யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாமல் பால்பிட்டேஷன் வரும் அப்படின்னா, ஓவராக ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறவங்க, சரிங்களா? ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறவங்களுக்கு ஓவராக இந்த மாதிரி பால்பிட்டேஷன் சம்மந்தமே இல்லாமல் வரும். அதே மாதிரி ஜாஸ்தி காஃபி குடிக்கிறவங்க, காஃபி டீ இந்த மாதிரி, அதாவது ஒரு நாளைக்கு ஒரு தடவை குடித்த தப்பில்லை, சிலருக்கெல்லாம் தே வில் பி ஹேவிங் த ஹேபிட், அதாவது 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா காஃபி, 1 ஹவருக்கு ஒருக்கா காஃபி டீ இந்த மாதிரி குடிக்கிற பழக்கங்கள் இருக்கும், கெஃபைன், சரிங்களா? அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரலாம். அப்புறமா வந்து ஆல்கஹால் கன்சப்ஷன், நிறைய குடிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். வேறு யாருக்கெல்லாம் இது வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பயம், மனசுக்குள்ளேயே ஏதாவது ஒரு பயத்தை போட்டு வச்சுக்கிட்டே இருப்பாங்க, இப்படி ஆகிடுமா அப்படி ஆகிடுமா, இது இப்படின்னா இப்படி ஆகிடுமான்னு நீங்களாக ஓவர் திங்கிங் பண்ணுறாங்க, பார்த்திங்களா? அவங்களாவே அதை ஓவர் திங்க் பண்ணி அதை வந்து ஒன்றுமே இல்லாத இருக்கும் அந்த விஷயத்தை பெருசாக பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அது செட்டில் ஆகிடும். ஆனால் அதை பெருசு பண்ணுறாங்க, பார்த்திங்களா? ஃபியர் வந்தாவே, பயம் வந்தாவே பேனிக் அட்டாக் ஆகிடும். பேனிக் அட்டாக் ஆச்சு அப்படின்னா என்னாகும், நம்மளுடைய காற்றோட்டம், வெப்ப ஓட்டம், இரத்த ஓட்டம் அந்த ஓட்டத்தில் தடப்பட ஆரம்பிச்சிடும், ஓகேங்களா? ஸோ தட் இஸ் பிளட் சர்க்குலேஷன், ஹீட் சர்க்குலேஷன், ஏர் சர்க்குலேஷன், இந்த 3 சர்க்குலேஷன்லேயும் தடைப்பட்டுடும். அப்போ தடைப்படும் போது அந்த தடை தான் நமக்கு நோயாக மாறும். ஸோ இது எங்கேயோ ஒரு தடைப்பட்டு இருக்குது, அப்போ என்னாகும், இதயத்துக்கு போகிற அந்த இரத்த குழாய்களெல்லாம் சுருங்கி கிடக்கும், சரிங்களா? அது சுருங்கும் பொழுது நமக்கு இந்த மாதிரி ரத்தம் போய் ப்ராப்பராக அந்த இதயத்துக்கு போய் சேராது, அதனால் அங்கே பால்பிட்டேஷன்ஸ் ஆரம்பிக்கலாம். முக்கியமாக எங்கே பிளட்டில் ஆக்சிஜன் சப்ளை கம்மியாக இருக்கோ, எங்கே பிளட்டில் கார்பன் டை ஆக்சைடு சப்ளை கம்மியாக இருக்கோ, அவங்க எல்லாருக்குமே இந்த பால்பிட்டேஷன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதை நம்ம கண்டிப்பாக சரி செஞ்சிடலாம். எப்படி அப்படின்னா, நல்ல யோகா குருக்கிட்ட போய் யோகா கற்றுக்கணும். நீங்கள் யோகா, இதுக்குன்னே யோகா ஆசனாஸ் எல்லாம் இருக்குது, இதை வந்து நீங்கள் கற்றுக்கிட்டு டெய்லி பண்ணணும். டெய்லி இதை ஒரு ஹேபிட்டாக நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் கல்டிவேட் பண்ணிக்கணும். ஆசனம் பண்ணுறது உங்கள் பாடியை தூய்மையாக, உங்கள் பாடியை ஹெல்தியாக வச்சுக்கணும். இதுக்கு முக்கியமாக எக்ஸசைஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். அப்புறமா
வர்ம புள்ளி இதுக்குன்னே இருக்குது இந்த இதய படப்படப்புக்கே. இந்த வர்ம புள்ளியை இயக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, ஹார்ட்டை நம்ம ஹெல்த்தியாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி படப்படப்பு இல்லாமல் சீக்கிரம் இதை குணப்படுத்திடலாம். இமீடியட்டாக அந்த வர்ம புள்ளி கொடுக்கும்பொழுது என்ன ஆகுது, ஹார்ட் அட்டாக்கே நின்றுடுதுங்க. ஹார்ட் அட்டாக்கே நம்ம ஸ்டாப் பண்ணலாம். அந்த ஹார்ட் அட்டாக்லேருந்து ஒரு மனுஷனை காப்பாற்றி விட்டுடலாம் வர்ம புள்ளி இயக்குவதனால். அதுக்கெல்லாம் வர்ம புள்ளி பக்காவாக இருக்குது. இதை நீங்கள் ஒரு 2-3 நாள் செஞ்சாவே போதும், நீங்கள் இந்த இதய படப்படப்புலேருந்து நம்ம வெளியே வந்துடலாம். ஓகே, இப்போது இதய படப்படப்புக்கு உண்டான வர்ம புள்ளியை நம்ம எப்படி இயக்கிறதுன்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து விட்டில் வர்மம். விட்டில் வர்மத்தை நம்ம இயக்கின உடனேவே இதய படப்படப்பு அப்படியே இம்மீடியட்டாக ஸ்டாப் ஆகிடும். நீங்கள் நம்ப மாட்டீங்க, வந்துச்சுன்னா இந்த விட்டில் வர்மத்தை கொடுத்து பாருங்கள். இது ஒரே வர்மம் தான். இந்த ஒரு வர்மத்தை நீங்கள் கொடுத்தாலே இதய படப்படப்பு டக்குன்னு நின்றுடும். வாங்க அதை எப்படி பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். இதுதான் தூசுமுகம், சரிங்களா? தூசுமுக வர்மம். இந்த வர்மத்துலேருந்து 3 விரல், சரிங்களா? 3வது விரலில் தான் வந்து பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த 3வது விரலில் தான் நம்ம நடுவிரலை வைக்கிறோம், சரிங்களா? இதுதான் 3வது விரல். அந்த 3வது விரலில் நம்ம நடுவிரலை வைக்கிறோம் சப்போர்ட்டுக்கு. நம்மளுடைய பக்கத்து விரலையும் இந்த பக்கம் சப்போர்ட்டுக்கு நம்மளுடைய மோதிர விரலும் வைக்கிறோம். வச்சுட்டு என்ன பண்ணுறோம், இந்த இடம் எப்பயுமே இந்த தூசுமுக வர்மத்தில் ஃப்ளாபியாக இருக்கும் இல்லையா, ஸ்கின்னு. அப்போ என்ன பண்ணோம், அந்த ஸ்கின்னை ஸ்லைட்டாக இப்படி தள்ளிக்கணும். இப்படி தள்ளிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணணும், அழுத்தம் கொடுத்து திரும்பியும் அப்படியே இப்படியே புஷ் பண்ணிக்கணும். இப்படி புல் பண்ணணும். நீங்கள் இதை உங்களை நோக்கி இழுக்கணும். இப்படியே இழுத்து ஒரு 20 செகண்ட் to 30 செகண்ட் அப்படியே வச்சு விட்டுருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7 இது போல் ஒரு 30 செகண்ட் இப்படியே வச்சுட்டு அப்புறமா இதை விடுங்க. இமீடியட்டாக இதய படப்படப்பு ஸ்டாப் ஆகிடும், சரிங்களா? இதுதான் இம்பார்ட்டண்ட்டான வர்மம். எதுக்கு, இதய படப்படப்புக்கு. நெக்ஸ்ட்டு, இதய படப்படப்பு ஏன் வருது, அதோட இரத்த குழாய்கள் வந்து அடைப்பு இருந்தாலோ இல்லை அது சுருக்கமாயிட்டாலோ நமக்கு வந்து இந்த இதய படப்படப்பு வரும்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா. அதனால தான் வரும் இதய படப்படப்பு. நிறைய காரணங்கள் இருக்குது, ஆனால் உள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு ஷ்ரிங்கேஜ் இருக்கும். ஸோ அதை எப்படி நம்ம இன்னொரு வர்ம புள்ளி மூலியமாக நம்ம எப்படி ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா, அதை வந்து சரி செய்யணும் அப்படின்னா, இதே தான் தூசுமுக வர்மம். இப்போ நம்ம வந்து ஹனுமன் காலம் செய்ய போகிறோம். ஹனுமன் காலம் 2வது வர்ம புள்ளி. எதுக்கு, இதய படப்படப்புக்கு. அது எங்கன்னா, இந்த தூசுமுகத்திலேருந்து 1 விரல் கீழே, இது தூசுமுகம். தூசுமுகத்திலேருந்து 1 விரல் கீழே, சரிங்களா? இது பாயிண்ட்டு. ஆனால் இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த விரலை இப்படியே வச்சு சப்போர்ட் கொடுத்துக்குறோம். இதுதான் பாயிண்ட்டு. ஆனால் இதை வச்சு சப்போர்ட் கொடுத்துக்குறோம். ஸோ நாம் இதை வச்சுட்டு நம்ம இந்த 2 விரல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 விரலையும் இதுக்கு மேலே எப்படி வைக்கிறோம், வச்சு ஒரு அழுத்தம் கொடுக்குறோம். 1, 2, 3. ஸோ இதுக்கு பேர் ஹனுமன் காலம். இதுவும் இதய படப்படப்புக்கு. 3வது, ஏன்னா இது எல்லாமே இதயம் சம்மந்தப்பட்டது, நாம் இன்னொரு புள்ளியை கண்டிப்பாக கொடுக்கணும். இந்த வர்ம புள்ளியை நீங்கள் இயக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, வரக்கூடிய வந்த ஹார்ட் அட்டாக்கை சரி பண்ணலாம். அதாவது இதய ஹார்ட் அட்டாக், ஓகே, ஹார்ட் அட்டாக்கை சரி பண்ணலாம். இல்லைன்னா வரக்கூடிய நோயிலிருந்து வரக்கூடிய ஹார்ட் அட்டாக்கை நம்ம வராமல் நம்ம வந்து நம்ம இதயத்தை பத்திரமாக காப்பாற்றி வச்சுக்கலாம். அது இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். இது என்ன பாயிண்ட்னா, திவலை காலம். இது எப்படி பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். திவலை காலம் எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த விலங்கு வர்மத்தில் கீழே இருக்குது. இதுதான் விலங்கு வர்மம். இந்த விலங்கு வர்மத்திலேருந்து 4 விரல் கீழே இருக்குது. இந்த 4வது விரல் தான் பாயிண்ட்டு. இந்த 4வது விரலில் நம்ம 3 விரலை இப்படி வச்சுக்கிறோம், சரிங்களா? இதுதான் பாயிண்ட். நம்ம 3வது விரல் பாயிண்ட்டு இந்த விரல் சப்போர்ட்டுக்கு, அப்புறம் இந்த ஆள்காட்டி விரல் இங்கே சப்போர்ட்டுக்கு. இதை வச்சு நம்ம வலது கையை, நம்ம வலது 3 விரலை இது மேலே கொட்டு 5 பஞ்சத்தட்டு தட்டணும் திவளை காலத்துக்கு. 1, 2, 3, 4, 5 இப்படி தட்டும் பொழுது என்ன ஆகும், ஹார்ட் அட்டாக் யாருக்காவது வந்துடுச்சு அப்படின்னா, இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஹார்ட் சீராக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். மற்றும் அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் படப்படப்புன்னு சொன்ன பார்த்தீங்களா, இந்த திவளை காலம் கொடுக்கறதுக்கு மூலயமா நாம் இந்த படப்படப்புலேருந்து வெளியே வந்துடலாம். ஹார்ட்டும் அந்த ஃபங்க்ஷனிங், கரெக்டான ஃபங்க்ஷனிங் ஆக ஆரம்பிச்சிடும் திவளை காலம் கொடுத்த உடனே, சரிங்களா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட், இந்த திவளை காலம் வர்மம்ன்றது, சரிங்களா? என்னோடய பெயர் ரூபா பிரபுபாலன். நான் ஒரு யோகா வர்மா அண்ட் சுட்ரோக் தெரபிஸ்ட். ஸோ நான் யோகம் மூலியமாகவும் வர்மம் மூலியமாகவும் சுட்ரோக் தெரப்பி மூலியமாகவும் நான்
எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கேன், கிளினிக் வச்சுருக்கேன். உங்களுக்கு ஏதாவது இப்போ நான் பேசின டாப்பிக்கில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலோ சந்தேகங்கள் இருந்தாலோ இந்த கீழே இருக்கிற ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் வந்து என்கிட்ட பேசலாம். அது மட்டும் இல்லாமல் நான் ஆன்லைன் கிளாஸஸும் எடுத்துக்கிட்டு இருக்கேன், வர்மத்தையும் சொல்லி கொடுக்குறேன். அதே போல் ஆன்லைன் கிளாஸஸ் யோகா கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதனால் இந்த சிங்கப்பூரில் இருக்கிறவங்க, ஆஸ்திரேலியா, ஃப்ரான்ஸ், அப்புறம் மலேசியா மற்றும் இந்தியா இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்குமே நான் வந்து கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டடாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம். ஸோ ஆன்லைனில் போயிட்டுருக்கு. தேங்க்யூ ஸோ மச்.